டூ டைமென்ஷனல் அரே அப்படின்னா, இப்போ முதல்ல ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே எழுதுவோமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 4-5 மார்க் எழுதுகிறேன், ஒரு 3 மார்க் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 45, 50, 60 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் எழுதுவோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் இருக்குது, அது M2 அப்படின்னு இருக்குது. M2ல இப்போ எதை வேறு ஏதோ ஒரு மார்க் வச்சுக்கோம். 54 வச்சுக்குவோம், 55 வச்சுக்குவோம், 63 வச்சுக்குவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது, M3 அப்படின்னு இருக்குது. இப்போ இது 45, 35, 55 வச்சுக்கோம். இப்போ எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை ப்ரிண்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியும், அரேங்கிறது இண்டெக்ஸ் பேஸ்ட். அந்த இண்டெக்ஸுங்கிறது தான் அந்த ஐன்னு எழுதுகிறோம் லூப்பில். ஐ லெஸ் தேன் அரேவோட ப்ராப்பர்ட்டி லென்த்னு ஒன்று இருக்குது, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் M1 ஆஃப் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அடுத்து ஒரு ஃபார் லூப் எழுதணுமா M2 அரேவுக்கு? இதே மாதிரி M2 கொடுத்து ஒன்று எழுதணுமா? அடுத்து ஒரு ஃபார் லூப் எழுதணுமா M3க்கு? அப்போ நான் 3 ஃபார் லூப் எழுத வேண்டியது. அப்படி 3 ஃபார் லூப் எழுதுறதுக்கு பதிலாக தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 3 ஸ்டூடெண்ட்டுக்கு 3 மார்க் அவ்வளோதானங்க, அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துகிட்டு ஒரே அரேவாக எங்களுக்கு கொடுத்துருங்க. எப்படி ஒரே அரே பாருங்களேன், இது 3ஐயும் சேர்த்து அரே. இப்போ 2 டைமென்ஷன் அரேங்கிறது எப்படின்னா, அரே ஆஃப் அரேஸ். அரே ஆஃப் அரேஸ்னால் இப்போ பாருங்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இது ஒரு அரே நமக்கு, கரெக்டாக இது ஒரு அரே, எது இது ஒரு அரே, இது ஒரு அரே, இது ஒரு அரே, இது 3ஐயும் சேர்த்து எழுதிடணும். எப்படி பாருங்கள், ஒரு பெரிய பிரேஸ் போடணும். முதல்ல பெரிய பிரேஸ் போட்டுட்டு முதல்ல M1 ஒரு அரே, M2 இன்னொரு அரே, M3 இன்னொரு அரே, 3 சேர்ந்து ஒரே அரே. இப்படி எழுதிட்டா இன்டர்னலாக என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள், 3 பாக்ஸ் க்ரியேட் ஆகும், 3 பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த 3 பாக்ஸுக்கு உள்ளேயும் உள்ளே ஒரு 3 பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ இதுதான் M1. இந்த 3 உள்ளே ஒரு 3 க்ரியேட் ஆகுதா? இது M2. இங்கே ஒரு 3 க்ரியேட் ஆகுமா? இது M3. இந்த 3ஐயும் சேர்த்து, இப்போ இன்டீஜர் அரேன்னா என்னதுங்க, இன்டீஜர் அரே அப்படின்னா அரே ஆஃப் இன்டீஜர்ஸ், கரெக்டா? அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். ஃப்ளோட் அரேன்னா அரே ஆஃப் ஃப்ளோட், அதாவது அது உள்ளே இருக்கிற எல்லாமே ஃப்ளோட்டாக இருக்கும். இன்டீஜர் அரேன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே இன்டீஜராக இருக்கும். அப்போ அரே ஆஃப் அரேஸ்னா, அரே ஆஃப் அரேனா உள்ளே இருக்கிற எல்லாமே, அதாவது உள்ளே இருக்கிற எல்லாமே அரேவாக இருக்கும். அப்போது இது மொத்தமாக சேர்த்து நான் இந்த அரேவுக்கு பாருங்கள் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், இந்த அரேவுக்கு ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த ஏ அரேயில் மொத்தம் 3 பாக்ஸ் இருக்குது, அந்த 3 பாக்ஸும் 3 இண்டெக்ஸ் 0, 1, 2 3 இருக்குது. அந்த 3த்துக்குள்ளேயும் வழக்கமாக இன்ட் வேல்யூ இருக்கும், கரெக்டாக? அப்போ அந்த 3த்துக்குள்ளேயும் அரே இருக்குது, அதுக்காக தான் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். என்னோடய அரேவுக்குள்ளேயே ஒரு அரே இருக்குது. அப்போ இது M1ல 0, 1, 2, இது M2ல 0, 1, 2, இது M3ல 0, 1, 2. அப்போ நான் எப்படிங்க மார்க் எடுக்கணும் பாருங்கள், ஏவோட 0th பாக்ஸில் இருக்கிற 0th பாக்ஸ் மார்க், ஏல இருக்கிற 0th பாக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு மார்க், ஏல இருக்கிற 0th இருக்கிற செகண்ட், இப்படி எழுதணும். அப்போ நம்ம இந்த 3 அரேவையும் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள், இப்படி எழுதிக்கலாம். இந்த இடத்துல இன்டீஜர் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏன்னு சொல்லியிருந்தனா, M1, M2, M3 எழுதிக்கலாம். அப்போது பாருங்களேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இப்போ நான் சொன்னேன்ல, ஏவோட 0ல் 0 என்னது 45, இந்த 45 பிரிண்ட் ஆகுதா பாருங்கள். ஏல பாருங்கள், ஏல 0ல் 1 அது என்னது 50 பிரிண்ட் ஆகுதா? 7ல் 0ல் 2 60 பிரிண்ட் ஆகுதா? அப்போ இது 0th பாக்ஸ், 0th இண்டெக்ஸில் இருக்கிற 0, 1, 2. இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 0ல் 0, 1, 2. அடுத்தது அப்போ இதே மாதிரி அடுத்ததையும் எழுதணும், ஆனால் என்ன, இங்கே 1, 1, 1. அப்போ அடுத்த 3 வேல்யூ வந்துடும், வந்துடுதா பாருங்கள், வந்துருச்சு. 54, 55, 63 அதுக்கு மேலே வேல்யூ, 45, 50, 60, 54, 55, 63. அப்போ அடுத்தது அதே மாதிரி இன்னும் 3 எழுதிக்கலாம், 2, 2, 2 எழுதிக்கலாம்.
இதான் டூ டைமென்ஷனல் அரே. 45, 35, 55 வந்துருச்சா, மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், வந்துருச்சா. அப்போ இப்போ இதை லூப்பில் எழுதலாம். எப்படி, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? அப்போ நான் இதை இன்டீஜர் ஐன்னு வச்சுக்கலாம், ஐ ஜீரோன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஐன்னு வச்சுக்கலாமா, இந்த இடத்துலையும் ஐன்னு வச்சுக்கலாமா, இந்த இடத்துலையும் ஐன்னு வச்சுக்கலாமா? இது 0, 1, 2 மாறுதா? அப்போது இன்டீஜர் ஐக்கு அடுத்த லெட்டருங்கிறதுனால ஜே ஈக்குவல்ஸ் டு 0, ஜே லெஸ் தென் 3. 3 தானே, 0, 1, 2 தானே, ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதலாம். எழுதிட்டு ஃபார் எழுதி இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஐன்னு எழுதுகிற மாதிரி இந்த இடத்துல ஜேன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு லைன் தேவையா? தேவையில்லை, கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் கரெக்டாக தான் வந்திருக்கும், 3 வேல்யூ வந்துருச்சா. அடுத்ததுக்கு போகும்போது இப்போ ஐயோட மதிப்பு மட்டும் கூட்டும். இப்போ அடுத்ததுக்கு போகும்போது ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம். ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டா திரும்ப இதே ஃபார் லூப்பை எடுத்து இங்கே பயன்படுத்திக்கலாம். ஐ ஒன்றா மாறுது, வேறு எதுவும் மாற்றம் இல்லைல்ல. அப்போ இந்த 3 லைன் தேவையில்லை, இதை ரன் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஐயை மாற்றிக்கலாம், திரும்பவும் ஐயை மாற்றிட்டு திரும்பவும் ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ இப்படி பண்ணுறது மூலமாக அவுட்புட் பாருங்களேன், இப்போ எல்லா அவுட்புட்டும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ திரும்ப அதே டிஸ்கஷன், எதே டிஸ்கஷன், இதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து முதல்ல எழுதுவோம். ஒன்றா எடுத்து எழுதுனா என்னங்க, ரிப்பீட்டடாக காப்பி பேஸ்ட் தானேங்க பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரிப்பீட்டட் ஆக்ஷன்னா லூப்பிங் போகலான்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே இங்கே பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல ஐயை ஜீரோன்னு வச்சுட்டிங்க, இந்த ஃபார் லூப் ஐ ப்ளஸ் ப்ளஸ், இந்த ஃபார் லூப் ஐ ப்ளஸ் ப்ளஸ், இதை தானே பண்ணியிருக்கீங்க. அப்போது ரிப்பீட்டட் காப்பியோட ஒரே ஒரு கண்டென்ட்டை எடுத்து வச்சுட்டு ஐ லெஸ் தேன் 3, ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படியே நீங்கள் எழுதி இங்கே ஒரு நெஸ்டட் ஃபார் நீங்கள் கொடுத்துடலாம்ல. இதுவும் இதுவும் திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லைல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லா வேலையும் வந்துடும். இப்போ இதில் பிரேசஸ்லாம் ஃபார் லூப்பில் ஒரே ஒரு லைனுக்கு பிரேசஸ் தேவையில்லை, நிறைய லைன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரேசஸ் கொடுக்கணும். சரியா, இப்போ நம்ம இந்த இடத்துல எல்லா வேலையையும் பார்த்துட்டோம். சரி, பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பிரேஸ் சேர்த்துட்டு நமக்கு அவுட்புட் கொஞ்சம் அழகாக வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பிரேஸ் சேர்த்துக்கலாம், இங்கே பிரேஸ் சேர்த்துக்கலாம். இங்கே ப்ரிண்ட் எலனுக்கு பதிலாக ப்ரிண்ட் கொடுத்துருவோம், ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்துருவோம். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எலன் கொடுத்துருவோம். இப்போ அவுட்புட் பாருங்கள், கரெக்டாக வருதா? ரைட். அப்போ இதுதான் 2D அரே. அப்போது நம்ம 3 ஃபார் லூப், 3 அரேக்கு 3 ஃபார் லூப் எழுதிட்டு இருந்தோம். இப்போ 3 அரேவுக்கு 2 ஃபார் லூப், 3 அரேவுக்குன்னு இல்லை, எத்தனை அரே இதில் M3, M4, M5, M6 எத்தனை போனாலும் இந்த 2 ஃபார் லூப் போதும். இதான் 2D அரே. இப்போ 2D மட்டும் இல்லை, ஜாவா N டைமென்ஷன் இதே மாதிரி எத்தனை டைமென்ஷனை வேணாலும் ஜாவா சப்போர்ட் பண்ணும். 3D, 4D சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்படும் போது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான 2D அரே எங்கே பயன்படும் அப்படின்னா, இதோட ரியல் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எங்கே பயன்படும்னா, அரே அடிஷன், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அணிகள், மேட்ரிக்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரியான இடங்கள்லலாம் பயன்படும். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது பயன்படும். இப்போ இதிலேருந்தே சின்ன சின்ன மேனிப்புலேஷன்ஸ், இதில் 15 வகுப்படுற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, இதில் 10 டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, இதில் எனக்கு இப்படி டயக்னலாக மூளை விட்டம் 45, 55, 55 இப்படி இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, 60, 55, 45 இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம இதில் பண்ணலாம். இப்போ நமக்கு ஓரளவு 2D அரே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது இன்டர்னலாக எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும்.